நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ஒன்று திடீர்னு தரையில் உட்காந்துருச்சு, நல்லா மேட்டிங்லாம் ஆகி முட்டை விடுற ஸ்டேஜில் இருந்தது. முட்டை விட்டுருன்னு எதிர்பார்க்குற டைமில் வந்து அது ரொம்ப ஃபீவர் ஆகி தூங்கிக்கிட்டே இருந்தது, தரையில் தான் உட்காந்துக்கிட்டே இருந்தது, சாகிற ஸ்டேஜில் தான் இருந்தது கிட்டத்தட்ட. அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கலை, இப்போ நல்லா க்யூர் ஆகிட்டு அதனால் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால அது வந்து ரொம்ப தூங்கிக்கிட்டு கோல்டு வந்துருச்சு, அதுக்கு தரையிலே உட்காந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே இருந்ததுன்னா காலையில் பார்த்தோன்னா எறும்பாக இருக்கும், எறும்பு மொச்சு அதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருக்கோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை செப்பரேட் பண்ணி பிரித்து எடுத்து எறும்பு வராத மாதிரி மேலே உள்ள ஒரு கேஜில் தனியாக எடுத்து போட்டேன், மேலே வந்து சாக்கு வச்சு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து அமாக்சிலின் கோல்டு டேப்லெட்டு, நம்ம மனுஷங்க யூஸ் பண்ணுறது தான். இதை வந்து கேப்சியூல் மாதிரி இருக்கும், இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாதியை மட்டும் நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் குண்டு பல்ப்பு போட்டு விட்டேன், ஃபுல்லாக நல்ல ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அது கோல்டுக்கு வந்து அந்த அமாக்சிலின் டேப்லெட்டும் கொடுத்துட்டேன், அதனால் இப்போ அது நல்லா க்யூர் ஆகிடுச்சு. ஒரு முட்டை வேறு போட்டிருக்குது. இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கால்சியம் கொஞ்சம் குறைபாடு தான் இருக்குது, அதனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்சியம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ வந்து பேர்ட் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஆக்டிவாக இருந்தாலுமே நான் உடனே வந்து மறுபடியும் அதே கேஜில் விட போகிறதில்ல, கூட கொஞ்சம் நேரம் இதில் வச்சுருக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது மெடிசன்லாம் கூட கொஞ்சம் நல்லா எடுக்கும், நல்ல மெடிசன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதில் விடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.